வெல்கம் டு அபி வைரவன். இப்போ நம்ம கொளத்தூர் ஷோரூமில் தான் இருக்கோம். ஸோ கொளத்தூர் ஷோரூமில் வந்து இப்போ நம்ம என்ன ப்ராண்டு பார்க்க போகிறோன்னா கோலர் அப்படின்ற ஒரு ப்ராண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ கோலர் ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபேசட்ஸ் அண்ட் பாத்ரூம்குள்ள வர டைவர்டர் யூனிட்ஸ் தென் அடிஷ்னலாக வந்து நம்ம வாஷ்பேஷனுக்கு யூஸ் பண்ணுற டாப்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து கோலரில் வர்ற வாஷ்பேஷனுடைய வால்மவுண்ட் பேசின் மிக்சர் டேப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ வாஷ்பேஷன் பேசின் மிக்சர் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதில் கன்சில் பார்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே டிசைன் தான் வரும். ஸோ கன்சில் பார்ட் ஒன்ஸ் நீங்கள் கன்சில் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற அந்த அப்பர் பார்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஈவன் கலர்ஸ் கூட இருக்குது, நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்குற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியோ ப்ளஸ் அப்படின்ற டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் டேப் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டேபிள் டாப் பேஷனுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம வந்து டால் பாடி தான் போடுவோம். டால் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து மவுண்டாகி வரும். ஸோ கீழேருந்து வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டர்ட் சேரும், அழுக்கு சேரும், அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனுடைய அட்வான்ஸாக நமக்கு வால் மவுண்டட் பேசின் மிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வால் மவுண்டட் பேசின் மிக்சர் போடும்போது உங்களுக்கு இந்த ஹைட்டு கிடைக்கும். ஸோ மோரளவு உங்களுக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏன்னா வால் வாலில் போயிருது. இது கன்சீல் பார்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செவத்துக்குள்ளே கன்சீல் ஆயிரும். வெளியே வந்து அந்த ஹேண்டில் அண்ட் ட்ரிம் பிளேட் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பவுட் மட்டும் தான் விசிபிளாக தெரியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மிக்சரும் வருது. ஈவன் உங்களுக்கு ஒன்லி கோல்டு வாட்டர் ஆப்ஷன் மட்டும்தான் வேணும்னா ஒன்லி கோல்டு வாட்டர் ஆப்ஷனும் வருது. ப்ளஸ் உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும். இதில் கன்சீல் பார்ட் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாடல் தான். இதில் நிறைய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் டிசைன் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பேரலல்னு ஒரு டிசைன், இது வந்து ஹார்ன் அப்படின்ற ஒரு டிசைன். இது நம்ம அங்கே ஏலியோ ப்ளஸ் டிசைனில் குரோம் ஃபினிஷ் பார்த்துருப்போம். சேம் அதே ஃபினிஷில் வந்து இது பிளாக் மேட்டு. ஸோ இது பிளாக் மேட் ஃபினிஷ். இது வந்து வைவ்னு ஒரு சீரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 4R அப்படின்ற ஒரு டிசைன். இப்போ நம்ம கோலரில் வர டெக் மவுண்டட் பேசின் டேப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெக் மவுண்டட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேசின்ஸ்லேயே டேப் ஹோல் வந்ததுன்னா இந்த மாதிரி டேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம வால் மவுண்டட் பேசின்ஸ் 99% வந்து உங்களுக்கு டேப் ஹோல் ஆப்ஷனோட தான் வரும். கோல்டும் கிடைக்கும், ஹாட் அண்ட் கோல் மிக்சரும் கிடைக்கும். ப்ளஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்ரூமில் நம்ம என்ன டைவர்டர் டிசைன் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிசைனை மேட்ச் பண்ணி நம்ம இந்த பேசின் மிக்சர் டேப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேசின் மிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிங்கன்னா 50-50 மிக்ஸ் ஆகி ஒரு ஹாட் கோல்டு, லெஃப்ட் வச்சிங்கன்னா ஹாட்டு, ரைட் வச்சிங்கன்னா கோல்டு இருக்கும். கோலர் ப்ராண்டில் இன்னொரு ஆப்ஷன், ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ண தேவையில்லை, எனக்கு 50% வாட்டர் வந்தால் போதுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு லிஃப்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. திரும்ப அகெயின் ஒரு லிஃப்ட் கொடுத்தா தான் நம்ம ஃபுல்லாக 100% வாட்டருமே வரும். இந்த ஆப்ஷன் வந்து இந்த ப்ராண்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்லி கலர்ஸ் ஆப்ஷன் வேணால் கூட நம்ம தாராளமாக கலர்ஸ் போகலாம். பிளாக்கு, ரோஸ் கோல்டு, ஃப்ரெஞ்சு கோல்டு இந்த மாதிரி கலர்ஸ் ஆப்ஷன் இருந்தால் கூட கிடைக்கும். ஈவன் ஒன்லி கோல்டுலேயும் கிடைக்கும், பேசின் மிக்சர்லேயும் கிடைக்கும். இதிலே நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன் இருக்குது, அதை வாங்க பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம கோலரில் வர கிச்சன் ஃபேசட் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரினா கஃப்ன்ற ஒரு டிசைனும் குமின் அப்படின்ற ஒரு டிசைனும் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பவுட்டோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவே இருக்கும். ஸோ லாங்காக இருக்கிறதுனால கிச்சனுடைய சென்டராக உங்களுக்கு வந்து வாட்டர் துரோ கிடைக்கும். அந்த கார்னரில் ஊற்றுறது மாதிரி இருக்காது, உங்களுக்கு சென்டராக வந்துடும். ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபில்டர் வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கையிலே கழட்டி க்ளீன் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்குது, இதுக்கு தனியாக டூல்லாம் தேவை கிடையாது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி கோல்டுனா இந்த ஆப்ஷன் போகலாம். இதிலேயே வந்து உங்களுக்கு எனக்கு கிச்சனுக்கே ஹாட் கோல்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த டிசைன் போகலாம். ஸோ ஒன் ஃபார் ஹாட், ஒன் ஃபார் கோல்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஸ்பவுட்டும் நல்ல லென்த்தியாகவே கொடுத்துருப்பாங்க. ஈவன் நம்ம இது வந்து ஹாட் கோல்டாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் போர் மீட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டிலே வந்து நம்ம ஹாட் கோல்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம டைவர்டர் ஒர்க் ஆகுதோ அதே கான்செப்டில் தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிங்கன்னா 50-50 மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஹாட் கோல்டு மிக்ஸ் ஆகி வந்துடும். இது ஹாட்டு, இது கோல்டு, இந்த ஆப்ஷனில் நம்ம ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். தென் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஜூலைன்ற மாடல் தான். நம்ம அங்கே பார்த்த மாதிரி சிங்கிள் கோல்டு வாட்டர் ஆப்ஷன் தான் இது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் டிசைன், ஜூலைன்னு ஒரு மாடல். இதனுடைய லாங் ஸ்பவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பவுல், பெருசான பவுல் கூட நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலியோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு டிசைன் தான். ஸோ ஏலியோ ப்ளஸில் அகெயின் நம்ம வந்து சிங்கிள் கண்ட்ரோல்லே ஹாட் கோல்டு மிக்ஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கு தாராளமாக இந்த மாடல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம கிச்சன் டேப்லேயே பார்த்தீங்கன்னா கோலர் ப்ராண்டில் ஃப்ளோர் மவுண்ட் டெக் மவுண்டட் டேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டெக் மவுண்டட் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம கிச்சன் வர்ற ஏரியாவில் வந்து அந்த இடத்துல ஒரு விண்டோ ஆப்ஷன் வந்துருச்சுன்னா
நமக்கு அங்கே வால் மவுண்டட் சீரீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து இந்த டெக் மவுண்டட் பண்ணலாம். சில கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்லேயே வந்து அங்கே டேப் ஹோல் கொடுத்துருப்பாங்க, ஒரு செமி பஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம இந்த மாதிரி டேப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஒன்லி கோல்டும் வருது, ஹாட் உங்களுக்கு மிக்சரும் கிடைக்கும். ஸோ ஒன்லி கோல்டில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கஃப் அப்படின்ற ஒரு டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் டேப் போட்டுட்டு இதை ஸ்பவுட் வந்து ரொட்டேட்டபிள் தான், 360 degrees ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு ஹாட் கோல்டு மிக்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வேணும்னா ஜூலை அப்படின்ற ஒரு மாடல் வருது. இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டிலே ஹாட் கோல்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். தென் அடுத்து வர்றது வந்து ஏலியோ அப்படின்ற ஒரு டிசைன் இருக்குது, இதுவும் வந்து சிங்கிள் ஹேண்டிலே ஹாட் கோல்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் கஃப்லேயே வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து எனக்கு தனித்தனியாக வேணும், ஒரே சிங்கிள் ஹேண்டில் இல்லாமல் தனித்தனி ஹேண்டில் ஹாட் கோல்டு மாதிரி வேணும்னா கஃப்னுற டிசைன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இது எடுத்துக்கினா ஹாட் கோல்டாகவும் யூஸ் பண்ணலாம், போர் மெட்ரோவுக்கும் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா போர் மெட்ரோவோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நமக்கு என்ன வாட்டர் வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கிறோம், இந்த டேப் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏலியோ ப்ளஸ்ன்ற டிசைன் சார். இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில்லே உங்களுக்கு ஹாட் கோல்டு மிக்ஸ் ஆகிற ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஏலியோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு டிசைன். ஸோ இந்த டெக் மவுண்டட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புல் அவுட் ஆப்ஷன். புல் அவுட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோலர் பிராண்டில் நிறைய டிசைன்ஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எலைட் அப்படின்ற ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எலைட்டில் வந்து இது வந்து புல் டவுன் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு ரோப் மாதிரி வரும். இதில் வந்து ஹாட் அண்ட் கோல்ட் மிக்சர் ப்ளஸ் இதில் வந்து டபுள் ஸ்ப்ரே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் ஸ்ப்ரே ஆப்ஷனில் பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணி நம்ம அந்த டபுள் ஸ்ப்ரே ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த டெக் மவுண்டோட புல் அவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டோன் தான் ரிவர்ஸில் போய் லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து ஸ்பவுட் வந்து 360 degrees ரொட்டேட் ஆகும். நம்ம அந்த ஹேண்டில் டிசைன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் வேணுமா ரைட்டு வேணுமா எந்த பொசிஷன்லாம் வச்சுக்கலாம். இதுவும் சிங்கிள் ஹேண்டிலே உங்களுக்கு வந்து ஹாட் கோல்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாடல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெலிக்கோ அப்படின்ற ஒரு டிசைன் தான். மெலிக்கோவில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் வந்து ஒரு உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கிடைக்கும். மேட் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பென்சரோடையே உங்களுக்கு வந்துடும். டிஸ்பென்சர் வித் உங்களுக்கு மிக்சர் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இதுவும் ஹாட் அண்ட் கோல்டு மிக்சர் தான். ப்ளஸ் இதுவும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டபுள் ஸ்ப்ரே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெயினாக அந்த ஸ்ப்ரே ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதை எடுத்து நம்ம ஃபுல்லாக சிங்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இந்த ப்ராண்டில் கிடைக்கும். அடுத்து கோலர் ப்ராண்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து வால் மிக்சர் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸ்டர்னல் வால் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வால் மிக்சர் மெயினில் நம்ம எங்கே ரெக்கமெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய பாத்ரூமில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே எனக்கு டைல் எதுவுமே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல தாராளமாக இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வால் மிக்சர் வச்சுருக்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ஒன்று கோல்டுக்கு ஒன்று ஓவர் ஹெட் சர்வ் ஒன்று ஒரு ட்ரையாங்கிள் பேஸில் அவங்க லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைனில் வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த வால் மிக்சர் எக்ஸிஸ்டிங் வால் மிக்சர் எடுத்துகிட்டு அதே எக்ஸிஸ்டிங் பாயிண்டில் ரீப்ளேஸ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் இந்த வால் மிக்சரை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாடல் பேர் வந்து 2B2B ஒரு மிக்சர் டாப். இது வந்து வேறு எந்த ப்ராண்ட்லையுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த ப்ராண்டில் கோலரில் மட்டும்தான் இது கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மிக்சர்லேயே வந்து ஹாட் கோல்டு தனித்தனியாக ஹேண்டில் இல்லாமல் சிங்கிள் ஹேண்டிலே ஹாட் கோல்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டிலே ஹாட் கோல்டு மிக்ஸ் பண்ணுற டைவர்டர் ஆப்ஷன் இதில் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் உங்களுக்கு ஷவர் கண்ட்ரோல் மாற்றுறதுக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு லிவர் மாதிரி கொடுக்காமல் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்டன் வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவர் ஹெட் ஷவருக்கும், அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஸ்பவுட்டுக்கும் வந்துடும். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேஸ்கட் ஃபால் மாதிரி இருக்கும். ஸோ கேஸ்கட் ஃபால் மாதிரி இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு சேர்ந்ததுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். டஸ்ட் எது இருந்ததுனா கூட ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபில்டர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வச்சு லாக் பண்ணால் இன்செர்ட் பண்ணால் அதை லாக் ஆகிக்கிறோம். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஸ்கேல் ப்ரூஃப் இருக்குது. ஸ்கேல் ப்ரூஃப் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஹீட் வாட்டர் எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து ஹீட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணாது. உங்களுக்கு மேலே வந்து ஸ்கேல் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நம்ம மேலே எதுனா திங்ஸ் வைக்கினா கூட நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஷாம்பு பாட்டிலோ ஏதோ ஒன்று வச்சு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 11,500 வரும். இது பெஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அடுத்து டூவே டைவேட்டரில் வந்து நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஏலியோ அப்படின்ற ஒரு டிசைன் தான். ஸோ இந்த ஏலியோ டிசைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் டிசைன் வந்து நம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த டைவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்பவுட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தென் இந்த டோட்டல் டூவே டைவேட்டில் வந்து மொத்தம் 9 டிசைன்ஸில் இப்போ ஒரு 4 டிசைன் பார்த்துருக்கோம். இது தவிர வந்து வைவ்னு ஒரு டிசைனும் இருக்குது. ஸோ வைவ் டிசைன் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறக்கு அந்த டிசைனே வந்து உங்களுக்கு ஒரு 90 degrees கிராஸாக இருக்கும் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைவேட்டரை மேட்ச் பண்ணி ஸ்பவுட்டு கொடுத்துடலாம். ஸ்பவுட்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் வேணால் கூட தாராளமாக கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்த டைவேட்டரில் வந்து பேரலன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தென் ஏலியோ ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டூவே டைவேட்டரில் ஒரு பாத்ரூம் மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், என்னுடைய சில்ட்ரன் பாத்ரூம் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி கலர்ஸில் போகிறேன்னா கூட இவன் கலர்ஸில் கிடைக்கும். கவர் கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கோல்டு கிடைக்கும்,
ப்ளஸ் பிரான்ஸு, தென் ரோஸ் கோல்டு, தென் பிளாக் மேட், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் மேட்டு மட்டும் உங்களுக்கு த்ரீ வே டைவர்ட்டர். ஸோ டூ வே டைவர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் ஆப்ஷன்லாம் கிடைக்கும், ஃப்ரெஞ்சு கோல்டு கிடைக்கும், பிரான்ஸ் கிடைக்கும், ரோஸ் கோல்டு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம். இதை லைக்லி உங்களுக்கு இப்போது என்னடா டைவர்ட்டர் போட்டுட்டோம், நமக்கு இது ஷவர் மேட்ச் பண்ண முடியும்னு தாராளமாக ஷவரும் மேட்ச் பண்ணிக்கலாம். சேம் கலர்ஸ்லேயே நம்ம ஷவரை மேட்ச் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்டை மேட்ச் பண்ணிக்கலாம், ஆன்சர் மேட்ச் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கலர் போகிறதுனால நமக்கு வாரண்டி பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோலர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் பிவிடி கோட்டட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிவிடி கோட்டட் இருக்கிறதுனால உங்களுக்கு நார்மல் குரோமுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து அடிஷ்னல் 12 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. க்ளீனிங் மெத்தட் எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் கலர்ஸ் போனால் நீங்கள் இந்த ப்ராண்டில் நீங்கள் போகலாம் சார். ஸோ இதுவரை நம்ம கிச்சன் ஃபேசட்ஸ், கோலரில் வர கிச்சன் ஃபேசட்ஸ் ப்ளஸ் டைவர்ட் டிசைன்ஸ், வாஷ் மிஷின் மிக்சர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தோம் நம்ம. இது தவிர கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோலரில் நிறைய நம்ம டிஸ்பிளேல இருக்குது, லைவ் டிஸ்பிளே கூட இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஷோரூம் வந்து விசிட் பண்ணலாம். இது நம்ம எங்கேருந்து பார்த்து பேசிக்கிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஷோரூமில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது தவிர நம்ம பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம், தென் வேளச்சேரியில் இருக்குது. உங்களுக்கு நியர்பை எங்கேயோ தாராளமாக நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸ் பண்ணித்தரலாம். மார்க்கெட்டில் நம்ம ப்ரைஸிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வாங்க, பெட்டரான ப்ரைஸ் பண்ணித்தரலாம். தேங்க்யூ.